பட்டையில எங்களை போட்ட உள்ள இடத்துல வேற ஊர்ல நாங்க வந்திருக்கோம். ஒரு 40-45 போட்டு நாங்க இங்க இருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் செய்யல. எல்லாரும் வாராரு, பேட்டை எடுக்காரு, அப்படியே போயிட்டே இருக்காங்க. எந்த விதமான ஒரு சலுகை இல்ல. ரத்னகிரியில கிடக்கிற போட்டுக்கெல்லாம் கேரள கவர்மெண்ட் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு போட்டுக்கு மாத்திரம் ஒரு போட்டிலோட ஒரு ஆளுகளுக்கும் 2500 ரூபா வச்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இல்லன்னா எங்களை நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு கேரளாவோட சேர்த்து விடுங்க. அன்னைக்கு போராடி தமிழ்நாடோட எங்களை சேர்த்து விட்டாங்க. இன்னைக்கு நாங்க போராடி நாங்க கேரளாவோட சேரும். எங்களுக்கான ஒரு சலுகையும் இல்ல. எந்த விதமான பாதுகாப்பு இங்கே இல்ல. நீங்க வந்து இப்ப வந்து பட்டையில எங்களை போட்ட உள்ள ஏற விடாம பண்ணாங்க. இப்ப வந்து போட்ட உள்ள ஏத்துட்டு எங்களை யாருமே ஏன்னு கேட்காம இருந்தா எப்படி? நீங்க வாரு, எல்லாரும் பேட்டி எடுத்துட்டு போறீங்க. எங்களை நல்லா அப்ப எங்க இருந்த ரேஷன் எல்லாம் தீண்டாச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணணும்? இப்படி நாங்க கிடந்த மாடல் இருந்து வச்சுருது. நீங்க ஒரு ஒரு அண்ணனுக்கு ஒண்ணு இல்லன்னா இங்களுக்கான நீங்க அவன் எலெக்ஷன்ல நிக்க இவன் எலெக்ஷன்ல நிக்க இப்படி இல்ல. நீங்க பேசுறது அவங்களுக்கு ஒரு சலுகை செய்யாது. 2500 ரூபா ஒரு ஆளு. எங்களுக்கு ஒண்ணு இல்ல. நாங்க அப்ப தமிழ்நாடா இல்ல எந்த இடம்? தமிழ்நாடு ஒரு இது இல்லையா? நீங்க எத்தனை எம்எல்ஏ இருக்கு, எத்தனை எம்பி இருக்கு, எல்லாரும் இருக்கு. ஜல்லிக்கட்டு நடத்தா எங்களை வேணும். அங்க இங்க வெள்ள பக்கம் அங்க வெள்ள பக்கம் வந்தா அதுக்கு நாங்க தமிழர் அந்த மீனவர்கள் வேணும். இங்க நாங்க இப்படி பசியப்பட்டினாட்டு கிடக்கும்போது மீனவர்கள் வேண்டாமா? வேற எல்லாத்துக்கும் மீனவர்கள் வேணும். இதுக்கு மட்டும் வேண்டாம். ஓட்டுகள் யாரு வந்தாலும் நாங்க விடமாட்டோம். நீங்க இப்படி எங்களை அனாதையாட்டு நீங்க இட்டுருது. யாரு வந்தாலும் ஓட்டு வந்தாலும் இந்த ஒரு பழைய நாங்க தீக்கு வைப்போம்.